वेलकम टू इंट्रो टेक तमिल यूट्यूब चैनल इनकी नाम पाकपो वीडियो ईपचर वैट एम्प्लॉई डेटा पर्त पासवेटा पड़व अटा पर्त पासवे नम्बर फेवरेटान मेतड एपी मतदी वीडियो पाकल ऐसव चेंज पड़ो अब उम्लॉई उम्लॉई ईसिये वाई नैर उंगेटा पर ईसिया लागिन पड़ी सब आपशन मतकू वाई इनिशियेटर वेरीफायर अप्रूवर लेवल उसवे कंपलसरी माती उंगेवरेटान मरकर पासवेटा कुछ रहस्यम वो ईपचर पर और इंडिविजलो अकउंट लागिन पड़ अलो पड़ा इक्चुला इतने पर तव और आफीस अब अंद आफीसुकेडिया कोसवेटा एल आफीस रोम सेफ्टिया वाई अहस्यमे पाको नम सर्कल रहस्यमालों वे सैडल पोना रहस्यम पाकड़ और मुख्य कोईपिचर टीम वो अलव और उवाद पर्सनो ईडिया को रन पड़ा तनि ईडिया उदान पासवे रन पड़ोना रोम सेफा इन वीडियो पाक इनिशियेटर वेरीफायर अप्रूवर लेवल उन्नो कमेंट सेक्शन मरकाम पदूंग चेनल मरकाम सब्सक्रेबी सपोर्ट पड़ूंग फ्यूचर यदि वीडियो वो अभी कमेंटूंग இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர்ல வெளியிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் க்ரோம் ஓபன் பண்ணிடுறேன் ஐஎஃப்எச்ஆர்எம் என்ற வெப்சைட்டுக்கு போயிடுறேன் ஃபர்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிடுறேன் அடுத்ததா டாப்ல ஏஏ சிம்பிள்ஸ்னா போட்டுருக்கோம் அதுக்கு பக்கத்தில் நம்ம எம்ப்ளாயி ஐடி இருக்கும் அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்ட பிறகு மை அக்கௌண்ட் இருக்கும் இதை கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும் இந்த ஏரவை கிளிக் பண்ணோம்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும் கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் வரும் இந்த கொஸ்டினில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபோன் நம்பர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிடுறேன் அடுத்தது ஆன்சர் என்ற இடத்துல உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அப்டேட் கொஸ்டின் என்பதை கிளிக் பண்ணிக்கோங்க யுவர் ரெக்வஸ்டட் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் வரும் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை முடிச்சிக்கோங்க அடுத்தது ஹோமை கிளிக் பண்ணுறேன் அடுத்ததாக இதுக்கு முன்னாடி எங்கே போய் நம்ம பாஸ்வேர்டு மாற்றுவோம் அப்படின்னா ஐஎஃப்எச்ஆர்எம் என்ற பட்டனை கிளிக் பண்ணிடுறேன் இந்த வெப்சைட்குள்ளே லோட் ஆகிடுவோம் மேல செட்டிங்ஸ் இருக்கு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கியர் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ்னு இருக்குது இந்த ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணுறேன் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஜென்ரல் ப்ரிஃபரன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்டு என்ற லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுவோம் ஆனால் இப்போது அதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண போகும்போது எரர் வரும் அதனால் இங்கே நீங்கள் செக் பண்ண முடியாது நான் பேக் கொடுத்துட்டு லாகவுட் கொடுத்துட்றேன் இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம்னா உங்களுக்கான செக்யூரிட்டி கொஸ்டின் எப்படி அப்டேட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி ஐஎஃப்எச்ஆர்எம்மில் எங்கே போயிட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுவோம் அந்த இடத்த காமித்தேன் இப்போது திரும்ப லாகின் என்ற ஆப்ஷனை கொடுக்குறேன் இந்த மெனுவில் இருக்கிற லாகின் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் மேலே சைன் என்ற ஆப்ஷன் இருக்குது இதை கொடுக்கலாம் இப்போது சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் என்ற ஆப்ஷனை கொடுப்போம் ஃபர்கெட் யூசர் ஐடின்னு அதுக்கு கீழே இருக்குது ஃபர்கெட் பாஸ்வேர்டு ரெண்டு இருக்குது இந்த இடத்துல ஃபர்கெட் யூசர் ஐடி கொடுக்க வேணாம் கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு என்ற ஆப்ஷனை கொடுங்க திரும்ப சொல்கிறேன் ஃபர்கெட் பாஸ்வேர்டு என்ற இந்த லிங்கை இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன் இந்த என்னோடய யூசர் ஐடியை நான் டைப் பண்ணிக்கிறேன் நான் காப்பி பண்ணதுனால இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் இங்கே செக்யூரிட்டி இமேஜ் ஒன்று வருது கேப்சா இதை நான் கீழே என்டர் டெக்ஸ்ட் இன் கேப்சா இந்த எடிட் பாக்ஸில் நான் டைப் பண்ணிடுறேன் கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்சா புரியலைன்னா பக்கத்தில் இந்த ரீஃப்ரெஷ் ஐக்கானை கொடுத்து இந்த கேப்சாவை மாற்றிக்கலாம்
வெரிஃபை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஆப்ஷன் டூ ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட். உங்கள் பாஸ்வேர்டை வேறு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீழே ரெண்டு ஆப்ஷனை பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அப்டேட் பாஸ்வேர்ட் யூசிங் ஓடிபி என்ற ஆப்ஷன் வருது. அதுக்கும் கீழே அப்டேட் பாஸ்வேர்ட் யூசிங் செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்குது. இந்த செக்யூரிட்டி கொஸ்டினை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல செக்யூரிட்டி கொஸ்டின் நம்ம ஆட் பண்ணோம்ல, அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டு என்ன பதில் சொன்னீங்களோ அந்த கேள்வி இங்கே ஷோவாகும். ஆன்சர் மட்டும் என்ன அங்கே கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு கீழே கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை என்பதை கொடுக்கணும். அங்கே கொடுத்த பதில் இங்கே சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா பார்த்து மாற்றிக்க முடியும். செக்யூரிட்டி கொஸ்டின் நமக்கு முக்கியம், இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பாஸ்வேர்டு யூசிங் ஓடிபி என்ற ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். வெரிஃபை ஓடிபி என்ற ஹெட்டிங்கில் ஓடிபி கீழே ஒரு எடிட் பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஒரு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க, அந்த ஓடிபியை இங்கே நாங்கள் என்டர் பண்ணணும். ஐஎப்ஹெச்ஆர்எம் வெப்சைட்டில் உங்களுக்கான மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அது சப்போஸ் ரிஜிஸ்டர் ஆகலைன்னா மொபைல் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது என்ற வீடியோ மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை முழுவதுமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மெசேஜில் வந்திருக்கோம், உங்கள் மெசேஜ் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஐஎப்ஹெச்ஆர்எம்ஸ் என்ற நேம்லேருந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். என்னோடய ஓடிபி நான் டைப் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் நம்பரை இதில் ஆட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணால் தான் இது மாதிரி வெரிஃபை ஓடிபி வரும். மோஸ்ட்லி எல்லாருமே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னோடய ஓடிபி நான் என்டர் பண்ணிட்டேன், வெரிஃபை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். நியூ பாஸ்வேர்ட் கேட்குது. இந்த இடத்துல நான் என்னோட நியூ பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணுறேன். நியூ பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு அப்டேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போது என்னோட பாஸ்வேர்டு அப்டேட் ஆகிடுச்சு. அப்டேட் ஆகிட்டு ஃப்ரண்ட் பேஜுக்கு, அதாவது ஹோம் பேஜுக்கு வந்தது. இங்கேருந்து நீங்கள் பழைய பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி பாருங்கள். நான் பழைய பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாஸ்வேர்டு எரர் வருது, ஆத்தன்டிகேஷன் ஃபெயில்டு வருது. இப்போ புதிய பாஸ்வேர்டை கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். லாகின் ஆகிட்டு உள்ளே வந்துடுச்சு. இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் ஐஎப்ஹெச்ஆர்எம் வெப்சைட்டுக்கான பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க.